ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேடவாக்கம் வந்திருக்குங்க. மேடவாக்கத்தில் ஒரு சைட்டு பார்க்க வந்திருக்கோம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேடவாக்கம் ஜெயா நகருக்குள்ளே இருக்குது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிற்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு வேளச்சேரி போகிற மாதிரி நிற்கிறேங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஜெயச்சந்திரா. ஜெயச்சந்திராவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது. பாரத் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இந்த லெஃப்ட்டு கட் ஆகுது, இந்த ஜூஸ் கடை காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் இந்த லேண்ட்மார்க்கு. இது பக்கத்தில் ஒரு ரோடு உள்ளே போகும், இதுதான் ஜெயா நகர் உள்ளே போகிற ரோடு. அந்த ரோட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம சைட்டு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அந்த சைட்டை பார்க்குறதுக்கு இங்கேருந்து கிளம்பலாம். போகிறதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடியோஸ் காமிச்சிக்கிட்டே போகிறேன். உங்களுக்கு இங்கே வந்து இந்த சைட்டை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் லேண்ட்மார்க்காக தேவைப்படுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இங்கே என்ன இருக்கோ அதெல்லாமே அப்படியே வீடியோஸில் காமிச்சிக்கிட்டே போகிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த இடத்த பற்றி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிட்ட தாங்க, இந்த மெயின் ரோட் காமிச்சேன் இல்லையா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர்லேயே இந்த இடம் வந்துடும். இந்த இடம் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாகவே இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜெயச்சந்திராவோட பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் இதுக்கு ரொம்ப இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இங்கேருந்து ட்ராவலிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி. இங்கேருந்து தாம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி வேளச்சேரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து அதே மாதிரி பல்லாவரமும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி இங்கேருந்து துறைப்பாக்கம் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. அதே மாதிரி சோழிங்கநல்லூர் பார்த்திங்கன்னா அதுவுமே 5 கிலோமீட்டர் தான் வரும். இந்த மாதிரி மெயினான ஏரியா எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் சொன்ன எல்லா ஏரியாவுக்குமே பஸ் வசதி ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெட்ரோ வருது, மெட்ரோ வர்றதுனால இந்த ஏரியாவே வந்து ரொம்ப டெவலப் ஆகி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான விஷயம்னு பார்த்தா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ். காலேஜ் பார்த்தா மேடவாக்கத்தில் நீங்கள் சொல்லவே வேண்டாம், நிறைய காலேஜ் இருக்குது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, டென்டல் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸும் வந்து எல்லாமே இருக்குது நிறைய பேரில். பிரின்ஸு, காகிதம் இல்லத், எஸ்ஐவிடி, பாலாஜி டென்டல் காலேஜ், இந்த மாதிரி வந்து காலேஜும் நிறைய இருக்குது. ஸ்கூல்ஸும் அதே மாதிரி சிபிஎஸ்சி, மெட்ரிக் எல்லாமே இங்கே வந்துட்டு ரொம்ப கிட்டவே, இந்த சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிட்டவே இருக்குது. அதனால் இங்கே வந்து இந்த இடத்த வாங்கிட்டு நீங்கள் வீடு கட்டினா எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம சைட்டு கிட்டே வந்துட்டோம், நீங்கள் சைட்டை பாருங்கள். நம்ம இப்போ வந்துட்டு மெயின் ரோட்லேருந்து எப்படி வந்தோன்னு பார்த்துருப்பீங்க, ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக வருவோம், லைட்டாக டவுன் இறங்கும், அந்த இடத்துல அப்படியே ரைட்டு கட் ஆகும். ரைட்டு கட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணுவீங்க. லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த சைட்டு வந்துடும். இது பார்த்திங்க அப்படின்னா ஜெயா நகர் செகண்ட் மெயின் ரோட். இந்த ரோடு பேர் ஜெயா நகர் செகண்ட் மெயின் ரோட். அந்த ரோட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த சைட்டுக்கு வந்து வழி நம்ம வந்தது மட்டுமே கிடையாது, பக்கத்தில் இன்னொரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டு வழியாக வந்தாலும் இந்த சைட்டுக்கு வந்துடலாம். இப்போ நான் இந்த சைட்டை பற்றி சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் வந்து 30 அடிங்க, லென்த்து பார்த்திங்கன்னா 59 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1770 ஸ்கொயர் ஃபீட்டு. நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இதோடய ரோடு பார்த்திங்க அப்படின்னா 22 அடி ரோடு. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 அடியிலே தண்ணி வந்துடுங்க, நல்ல தண்ணி தான். இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதே மாதிரி சுற்றி இருக்க வீடுங்கள்லாம் பார்ப்பீங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடுங்க எல்லாம் இருக்குது. நல்ல டெவலப் பண்ண ஏரியா தான், ஏதோ தனித்தனியாக இருக்க லேஅவுட் அந்த மாதிரிலாம் கிடையாது, பக்கா டெவலப் ஆனது. கம்ப்ளீட்டாக வீடுங்க உங்களுக்கு மெயினாக இருக்குது. அதே மாதிரி மெயின் ஃப்ரண்டேஜ், இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 30 அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த சைட்டு வந்து 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த சைட்டு நான் போடுறேன், அவங்க எல்லாருமே கால் பண்ணலாம். இதோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1,15,00,000 நெகஷியபிள் தான். கண்டிப்பாக வந்துட்டு கம்மி பண்ணி தரலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நான் சுற்றி காமிச்சிருக்கேன், எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். எதா உங்களுக்கு புரியல அப்படின்னா இதில் இருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.